வணக்கம் நண்பர்களே, உங்கள் அறிவுக்கு ஒரு சவால். ஒருத்தன் வீட்டில் இருந்து கோயிலுக்கு கிளம்புறப்போ கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறான். மொத்தம் எத்தனை கோயிலுக்கு போகிறான் அப்படின்னா 4 கோயிலுக்கு போகிறான். முதல் கோயிலுக்கு போகும்போது அவங்ககிட்ட இருந்த பணம் டபுளாக மாறுது. அதனால் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா உண்டியெல்லாம் போடுறான். அடுத்தது ரெண்டாவது கோயிலுக்கு போகிறான். ரெண்டாவது கோயிலுக்கு போகும்போதும் அவங்ககிட்ட இருந்த பணம் டபுளாக மாறுது. அந்த கோயில்லையும் 100 ரூபா உண்டியெல்லாம் போடுறான். அடுத்தது மூணாவது கோயிலுக்கு போகிறான். அந்த கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்க பணம் டபுளாக மாறுது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா உண்டியெல்லாம் போடுறான். அடுத்தது நாலாவது கோயிலுக்கு போகிறான். நாலாவது கோயிலுக்கு போகும்போதும் அவங்ககிட்ட இருந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மாறுது. அந்த கோயில்லையும் உண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா போடுறான். இப்போது அவன் கையில் சுத்தமாக காசே இல்லை. அப்படின்னா அவன் வீட்டிலிருந்து கிளம்பும் போது எவ்வளோ பணம் அவன் பாக்கெட்டில் இருந்திருக்கும்? பதிலை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா பதிலை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, உங்களால் பதிலே கண்டுபிடிக்க முடியல, என்னால் கியூரியாசிட்டி வந்து தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதிலை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அவன் வந்து வீட்டிலிருந்து வரும்போது எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்தான், ஒவ்வொரு கோயிலையும் போகும்போது டபுளாக மாறுச்சு இல்லைங்களா, எப்படி மாறுச்சு, எவ்வளோ உண்டியில் போட்டா அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் தெளிவாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.